وأن الله عز وجل على عرشه في سمائه يقرب من خلق من خلقه كيف شاء. الله تعالى வானத்திலே அர்ஷிலே இருக்கிறான். இமாம் ஷாஃபி என்ன சொல்றார் அகீதால, அல்லாஹ் தஆலா வானத்திலே அர்ஷிலே இருக்கிறான். யக்ருபு மின் ஹல்கிஹி கைஃபஷா, அல்லாஹு தஆலா நெருக்கமாக இருக்கிறான். குர்ஆன்ல சொல்றானே, நான் நெருக்கமாக இருக்கிறேன், உங்களோடு இருக்கிறேன். அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூனை பார்த்து மஅகுமா அஸ்மா வ அரா, நான் கேட்டுக்கொண்டும் பார்த்துக்கொண்டும் உங்களோடு இருக்கிறேன். அதே போல இன்னி கரீபுன் உஜீபு தஅவத தா இதா தஆனி, நான் பக்கத்திலே இருக்கிறேன். அப்போ வஹுவ அக்ரப், அதாவது மிகவும் நெருக்கமாக இருக்கிறான் அப்படின்றலாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இந்த நெருக்கத்தை எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்? இந்த நெருக்கம் என்பது குர்பு தாத் அல்ல. தாத் என்ற என்ன? இறைவனுடைய அந்த சுயம். இறைவனே நெருக்கமாக இருக்கிறான் என்பது அல்ல. அது என்ன அர்த்தம்? அல் குர்புல் மானவி என்று சொல்வார்கள். அதாவது பார்வையால, கவனத்தால, இரக்கத்தால, இதால இறைவன் என்ன செய்யறான்? நெருக்கமாக இருக்கிறான் என்பதுதான் அர்த்தம். ஏன்னா இறைவன் எங்கேயும் சொல்லல, நான் வந்து என்ன இறங்கி வந்து உங்களோட பக்கத்தில் என்ன செய்யறேன் அப்படின்னு இறைவன் என்ன செய்யல, சொல்லல. இறைவனுடைய நெருக்கம் என்பதை இறைவன் எங்க இருக்கிறான்? அலல் அர்ஷ் இஸ்தவா, அல்லாஹு தஆலா அர்ஷின் மீது என்ன செய்கிறான்? இருக்கிறான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கொள்றோம். அல்லாஹு தஆலா முதலாம் வானத்துக்கு இறங்கி வருகிறான், இது ஹதீஸ். அதே நேரம் உங்களோடு இருக்கிறான் அப்படி என்பதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இறைவன் அவர்களை கவனித்துக் கொண்டும் பேண்ட. அல்லாஹு தஆலா எப்படி சொல்றான்னா, இன்னனி மஅகுமா அஸ்மா வாரா, நான் உங்களோடு இருக்கிறேன் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும். நான் உங்களோடு இருக்கிறேன் பார்த்துக்கொண்டும் கேட்டுக்கொண்டும். இதை மனிதன் ஒத்தம் சொன்னான்னா அர்த்தம் வேற. உங்களோட பார்த்துக்கொண்டும் கேட்டுக்கொண்டு இருக்கணும்னா அவர் பக்கத்தில் தான் இருக்கணும். நான் உங்களோடு உங்களை பார்த்துக்கணும் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன்னா ஏதோ ஒரு வகையில் பக்கத்தில் தான் என்ன செய்யணும், அவர் இருக்கணும். அதே நேரம் இறைவன் அப்படி சொன்னால், நான் உங்களை பார்த்துக்கொண்டும் கேட்டுக்கொண்டு இருக்கேன், பக்கத்தில் இருக்கணும் அவசியம் இல்லை. எங்கிருந்தாலும் இறைவன் என்ன செய்யலாம், பார்த்துக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறான். எல்லோரையும் இறைவன் பார்த்துக்கொண்டும் கேட்டுக்கொண்டு இருக்கிறான். ஆனால் இந்த இடத்துல இறைவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், கவனத்தில் என்ன செய்கிறேன் உங்களே வச்சுக்கிறேன், அதனால் நீங்கள் தைரியமாக என்ன செய்யுங்க போங்க என்று அர்த்தம். அதே போல் கரீப், நெருக்கமாக இருக்கிறான்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிறான் அர்த்தம். குருபு தாத் அல்ல, பக்கத்தில் இறைவன் நிற்கிறான்னு அர்த்தம் அல்ல. கரீப்னா உதவிக்கு எந்த நேரமும் இறைவன் என்ன செய்கிறான், உங்களுக்கு தருவதற்கு, அளிப்பதற்கு, கொடுப்பதற்கு, தடுப்பதற்கு இறைவன் என்ன செய்கிறான், தயாராக இருக்கிறான் என்று தான் அர்த்தம். மற்ற மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அது சொன்னால் சில பொழுதுகளில் ஹுலூலுடைய கருத்து வரும். ஹுலூல்ண்டா என்ன? அதாவது நம்ம சொல்கிறோமே அத்வைதம். அத்வயத்துடைய கருத்து சில பொழுதுகள் என்ன செய்யும், உண்டாகிருவேன், நான் உங்களோட தான் இருக்கிறேன் அப்படின்னு நான் பக்கத்தில் இருக்கிறான், அங்கே இருக்கிறான், இந்த எல்லா இடத்துலையும் அல்லாண்ட சிந்தனை என்னது வருவதற்குரிய கருத்தும் அதில் சில பொழுதுகள் என்ன செய்யலாம் வரலாம். ஏன்னா சில அஹலு சுன்னாவுடைய ஒரு அறிஞர் இந்த விஷயத்தை சொல்வதில் தவறு விட்டார். வழங்கிட்டா தவறு விட்ட நேரத்தில் அவருக்கான மறுப்புகளும் விளக்கமும் என்ன செஞ்சது வந்துச்சு. என்ற ஹக்கீக்கத்தை அப்படி அப்படியே புரிஞ்சுக்கொள்ளணுன்றதுக்காக வேண்டி இந்த வசனத்தை நாம் இப்படி புரிஞ்சாதான் யதார்த்தமாக நினச்சிடக்கூடாது. உங்களோடு இருக்கிறேன் இந்த மாதிரியும் புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரியும் கவனத்தில் இருக்கிறேன் வழங்கிட்டா, அவதானத்தில் இருக்கிறேனே தவிர உங்களோடு இருக்கிறேன் இடத்தை உதாரணமாக என்னது பிடரி நரம்பை விட நெருக்கமாக இருக்கிறான்னு எப்படி வழங்கக்கூடாது? மனிதனுக்குள்ள இறைவன் என்ன செய்கிறான் இருக்கிறான் அர்த்தம் இல்லை. பிடரி நரம்பை விட உண்மையிலே இடரீதியாக நெருக்கமாக இருக்கணும்னா எங்கே இருக்கணும்? உடலுக்குள்ள இருக்கிறான் அர்த்தம் என்ன செய்யும் வரும், அப்படியான அர்த்தம் இல்லை. நெருக்கமாக இருக்கிறேன்னா நீ சிந்திக்க முன்னால நீ என்ன சிந்திக்கிறான்னு இறைவனுக்கு என்னது தெரியும், நீ யோசிப்பதற்கு முன்னால் என்ன யோசிக்க போறேன்னு தெரியும், அதான் அர்த்தம். இப்படித்தான் அதை என்ன செய்யணும் புரிஞ்சுக்கொள்ளணும். அதனால தான் அவர் போடுறாரு, யக்ருபு மின் ஹல்கி கைஃபஷா, தனது அடியார்கள் தன் படைப்புகளுக்கு இறைவன் விரும்பியது போல என்ன செய்வான், நெருங்குவான் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ரைட். அடுத்தது உலு, நம்ம இறைவன் விஷயத்தில் ஈமான் கொள்றோம், உலு அதே வசன இதே சப்ஜெக்ட் தான். உலு உலுவண்டா என்ன? இறைவன் எல்லோரையும் விட இரண்டு வகையில் உயர்ந்தவன். ஒன்று தாத்தால், தாத் என்ற சொல் அடிக்கடி வரும் ஞாபகம் வச்சுங்க, சுயம், இறைவனுடைய சுயம் தாத். படைப்புகள் கீழே தான் இருக்குது, இறைவன் மேலே தான் இருக்கிறான். இது முதல் விஷயம், படைப்புகள் கீழே தான் இருக்குது, இறைவன் மேலே இருக்கிறான். இரண்டாவது எல்லா வகையிலையும் தரத்தில் படைப்பு கீழே தான், தரத்தில் இறைவன் உயர்வு தான். இதான் ரெண்டு ஒழுவுன்றது. ஒன்று அவனுடைய அதாவது சுயம், இறைவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னா இறைவன் மேலே தான் இருக்கிறான் எங்களுக்கு மேலே. அதாவது கீழே அதாவது படைப்புகள் எப்பொழுதும் கீழே தான், இறைவன் அது எப்பொழுது மேலே தான் இருப்பான்ன்றது ஒரு பகுதி. இரண்டாவது என்னன்னு சொன்னால், அந்தஸ்தில் கண்ணியத்தில் பூரணத்துவத்தில் படைப்புகள் உள்ளவன்லாம் செகண்டு தான், இறைவன் தான் அதில் என்னது பூர்ணமானவன் அப்படின்னு அர்த்தம். எனவே இந்த அடிப்படையில் அவுலு அப்படி என்றது அல்லாஹு தஆலா அர்ஷின் மீது இருக்கிறான் என்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இறைவன் மேலே இருக்கிறான் என்பது ஒரு அம்சம். இதை குர்ஆன் வசனம் இல்லாமலே புரிஞ்சுக்கொள்ளலாம், இதை குர்ஆன் வசனம் இல்லாமல் புரிஞ்சுக்கொள்ளலாம்.
ஏனென்றா மனிதனுடைய ஃபித்ரத்தில் இயல்பிலே அல்லாஹு தாலா படைச்சி வச்சுக்கிறது. பிரார்த்திக்கிற நேரத்தில் மனிதன் தலை எங்கே போகும்? யா அல்லாஹ், எங்கே எல்லா இடத்துலக்கிறான்? யாரும் கீழே பார்த்து பிரார்த்திதெல்லாம் என்னது இல்லை. அல்ல திடீர்னு இப்படி முன்னால் உள்ளவனை பார்த்து பிரார்த்தது இல்லை. யாராக இருந்தாலும் கடவுளே, ஓ கோட், அல்லாஹ் அப்படின்னா எங்கே வைத்துரும்? மேலுக்கு தான் என்ன செஞ்சிடும். மனிதன் இயல்பிலே போகக்கூடிய ஒரு இடம் தான். எல்லாமே அல்லாஹ்னு சொல்லி போட்டு கை அங்கே தான் என்ன செஞ்சிருவாங்க, தூக்கி கண்டிருப்பாங்க. தூக்கி கண்டிருந்தா அதுக்கு வேற வேற விளக்கமான சொல்லுவாங்க, துவா கேட்குற முறையாமது சரியா. அப்போ எனவே எப்படியாக இருந்தாலும் இறைவன் மேலே என்ற சிந்தனை ஃபித்ரா, ஒரு இயல்புள்ள மனிதன் உள்ளத்தில் பதிந்த ஒரு விஷயம். மேராஜுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே வலது இடத்தால் போனாங்களா, மேலுக்கு போனாங்கன்னா மேலுக்கு தான் செஞ்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. எனவே இடரீதியாக மேலுக்கு தான். ஆனால் இஸ்திவா என்று சொல்கிறோமே, அல்லாஹு தஆலா அலல் அர்ஷி இஸ்தவா, அரசின் மீது இறைவன் ஆகிவிட்டான் என்பது இந்த உலுவில் ஒரு பகுதி. வணக்கம். உங்களுக்கு அந்த செயல் வந்து இறைவன் சொன்னா தான் எங்களுக்கு தெரியும். இறைவன் மேலே இருக்கிறான்னு நம்ப கூடியவனுக்கும் அரசலா இறைவன் இருக்கிறான் என்று சொன்னது எப்போ தெரியும்? இறைவனா சொன்னா தான் தெரியும். எனவே இது ஒரு குறிப்பிட்ட ஒரு செயல் விளங்கிட்டா. இறைவன் அரசின் மீது இருக்கிறான், இஸ்தவா அப்படின்ட்டு இறைவன் சொன்னா தான் எங்களுக்கு தெரியும். அப்படி இல்லாட்டி எங்களுக்கு தெரிஞ்சது உழுவுதான், இறைவன் மேலே இருக்கிறான் என்றது. இறைவன் மேலே எங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்கிற டைமில் எங்களுக்கு அலல் அரசிஸ்தவா, அரசின் மீது என்ன செய்ய இருக்கிறான். எனவே ஒருத்தர் அல்லாஹ் மேலே இருக்கிறான், வானத்தில் இருக்கிறான்னு சொன்னாலும் சரிதான். ஒருத்தர் வந்து அல்லாஹுத்த உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, அடிமை பெண்ணை நான் அடிச்சிட்டேன், அடிமை வேலைக்காரி நான் அடிச்சு போட்டேன், அப்போ அதனால் நான் அதுக்கு ஏதாவது பரிகாரம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொன்னார். அப்போ ரசூல்லா சொல்ல அவனை கூட்டிட்டு வாங்கன்றான். சஹி முஸ்லீமில் வருது. கூட்டு வந்து ரசூலாங்க கேட்டாங்க, நீங்கள் அல்லாஹ் இமாம் கொடுக்குறீங்களா, என்ன இமாம் கொடுக்குறீங்களா, ஐநல்லா அல்லாஹ் எங்கேன்னு கேட்டாங்க. அவங்க அந்த பெண்மணி என்ன சொன்னாங்க, திஸ்ஸமா வானத்தில் என்ன. ரசூல் சொல்லுங்க, அவங்களை விடுதலை செய்யுங்க, அவங்க மூமினான பெண் என்ன, அவங்க ஃபில் அரிசியோ அழல் அரிசிஸ்தவா அதெல்லாம் என்ன செய்யலை சொல்லலை. ஆனால் உழு இறைவன் மேலே இருக்கிறான் அப்படின்னா இறைவன் அவங்க மேலுக்கு மட்டும்தான் என்ன செய்கிறாங்க, நம்புறாங்கடா. எனவே உழுவுன்றது உயரம், ஆலி வணங்கிட்டா அவ்வளவு இறைவன் உயரத்தில் இருக்கிறான். இஸ்திவா என்றது ஒரு ஃபியல், இறைவனுடைய ஒரு செயல், இறைவனுடைய ஒரு செயல். அந்த செயல் அதாவது ஒருவனுக்கு கிடைச்சி அவன் ஈமான் கொள்ளணும், கிடைக்கல அப்போ அவன் குற்றவாளி இல்லை. ஆனால் உழுவுன்றது ஃபித்ரத்தில் இயல்பில் என்ன செய்யணும், உணவத்தில் இறைவன் மேலே இருக்கிறான் என்ற அந்த நம்பிக்கை. அதனால தான் குர்ஆனில் எனது மன்ஃபிஸ்ஸமான்னு வரும், வானத்திலே இருப்பவன், வானத்திலே இருப்பவன் வார்த்தை குர்ஆனில் என்ன செய்யும் வரும். அதே போல் ரசூலுல்லாஹி சொல்றான், இரஹமு மன் ஃபில் அர்த் இரஹமுக்கும் மன் ஃபிஸ்ஸமா, பூமியில் உள்ளவர்களுக்கு இறக்கம் காட்டுங்க, வானத்தில் உள்ளவங்களுக்கு என்ன செய்வான், இறக்கம் காட்டுவான். இப்போ இதெல்லாம் வந்து மேலே என்ற கருத்தை என்ன செய்யுது, குறிக்கிது உலு. ஆனால் இந்த அஷரியாக்களுடைய அதாவது இப்போ எங்களை நாடுகளில் இருக்கக்கூடிய அஷரியாக்கள் அல்லது மாத்ருதியாக்கள் முனைட்டா பெரும்பாலும் அவங்க தான் சரியா, அஹ்லு சுன்னா அதாவது இந்த தௌஹீது சலஃபி கொள்கைக்கு வெளியே இருக்கக்கூடியவர்களாம் அஷரியா அல்லது மாத்ருதியா தான் நம்ம நாடுகளில் இருக்கிறாங்க. அவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க வந்து இறைவனுக்கு அந்த அரசின் மீது இருக்கிறான்னு அதை திசை கற்பிக்கிற மாதிரி ஆகும் பண்ணுவாங்க. அவங்களோட பிரச்சனை என்னென்னா, இறை வடக்கில் இருக்கிறான், கிழக்கில் இருக்கிறான், தெற்கில் இருக்கிறான், மேற்கில் இருக்கிறான்றது யாருக்கு தேவை, மனுஷனுக்கு தேவை. எனவே இறைவன் மேலே இருக்கிறான்டா திசை கற்பிக்கிற மாதிரி ஆகும், ஜிஹா ஏதுகளை கூடாது. இறைவன் ஒரு இடத்துல இருக்கிறான்னா அவனுக்கு இடம் கற்பிக்கிறதாக என்ன செய்யும் ஆகும், வரையறை ஹத்து கொண்டு வைக்கிறதாக ஆகும். எனவே நாங்கள் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னோம். அதாவது இடம் திசை இதெல்லாம் கற்பிக்கிற மாதிரி வரும், நாங்களும் திசை சொல்லலை, நாங்களும் என்னது அது எதுவும் சொல்லலை. ஆனால் அல்லாஹ்வுத்தல அரசின் மீது இருக்கிறான், நாங்கள் அல்லாஹ்வுத்தல அரசின் மீது இருக்கிறான்னு சொல்கிறோம். அல்லாஹ்வுத்தல அரசின் மீது இருக்கிறான்னு சொல்கிறது கட்டாயம் மேலே இருக்கிறேன் என்ன செய்யணும், சொல்லி ஆகணும். இந்த அடிப்படையில் தான் சொல்கிறோமே தவிர வேறு எந்த அடிப்படையில் என்ன செய்யலை, சொல்லலை. இதன் காரணமாக இருந்து வெளியே ட்ரை பண்ணுறாங்க, என்ன அடே அல்லாஹ்வுத்தல அரசிக்கிறேன்னு சொன்னால் அது வந்து சரி. அப்போ அல்லாஹ் எங்கே இருக்கிறான், அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்ற கேள்விக்கு பதில் இருக்கிறான், இறைவன் இருக்கிறான். இதோட நிறுத்திக்கின்றா கூட பரவாயில்ல. இதில் ஓவரா போன ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், அல்லாஹு தாலா எங்க, அதாவது உலகத்துக்கு உள்ளேயும் இல்லை வெளியேயும் இல்லை, உலகத்தோடு சேர்ந்தும் இல்லை பிரிந்தும் இல்லை. ஒருத்தர் வந்து கேட்குற, வாப்பா இருக்கிறாரா வீட்டிலேருந்து, வாப்பா வீட்டுக்குள்ளே இல்லை வெளியேயும் இல்லை பின்னாலையும் இல்லை முன்னாலையும் இல்லை கூரையிலையும் இல்லையா, வாப்பா இல்லையன்றத்தை இதை விட அழகாக என்ன செய்யலாது சொல்ல முடியாது. இதே மாதிரி அல்லாஹ் இல்லையன்றத்தை இப்படி என்னது அதை என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ உலகத்துக்கு வெளியே உள்ளேன்னா வெளியே உள்ளேலாம் படைப்பு தானே அவங்களோட பார்வையில், வெளியேனாலும் படைப்பு உள்ளேனாலும் படைப்பு. எனவே இறைவன் வெளியேவும் இல்லை உள்ளேயும் இல்லை சேர்ந்தும் இல்லை பிரிந்தும் இல்லைன்னா படைப்புள்ள இல்லைன்னு சொல்ல வரோம்னு அவங்க நினைக்கிறாங்க. இது தேவை எப்படி ஒரு குழப்பம். இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் என்ன செஞ்சாங்க அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதனால தான் இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, யக்ருபு மின் ஹல்கி கைஃபஷா, இறைவன் எப்படி விரும்புகிறானோ அவன் நாடுகிறானோ அது மாதிரி என்ன செய்வான், நெருங்குவானோ. அன் அல்லாஹ் தஆலா யன்ஸிலு இலா ஸமா இத்துன்யா கைஃபஷா, அல்லாஹு தஆலா முதலாவது வானத்துக்கு இறங்குகிறான், அவன் எப்படி நாடுகிறானோ அப்படி முதலாம் வானத்துக்கு இறங்குறான். இமாம் ஷாஃபி அகீதா என்ன, அல்லாஹு தஆலா முதலாவானத்துக்கு இறங்குகிறான்,
அசமா உத்துனியான பூமியுடைய வானம், சமா உத்துனியான்றது இந்த நெருக்கமான பூமியுடைய வானம். அந்த முதலாவது வானத்துக்கு என்ன செய்யறான், இறங்குற நேரடி மொழிபெயர்ப்பு வந்து துனியாவுடைய வானத்துக்கு இறைவன் என்ன செய்கிறான், இறங்குற அல்லது கீழ் உள்ள வானம்னு அர்த்தம். இந்த வானத்துக்கு இறைவன் இறங்குகிறான் கைஃபஷா, அவன் எப்படி நாடுகிறானோ அப்படி. இந்த கைஃபஷா என்றதை வச்சுத்தான் இமாம் ஷாஃபி வந்து இறைவன் இறங்கி வருகிறான்னு நம்புறாரு. எப்படி வருவான்னு சொன்னால் அவன் நாடுற மாதிரி என்ன செய்வான், வருவான். எனவே இதில் ஒரு விஷயம் சொல்லிக்கிறோம்டா, ஒவ்வொருத்தருக்கும் வழிகேடு வருவதற்கு ஒரு சுபகத்துக்கு காரணமாகும், ஒரு தேவையில்லாத தலையில் வரக்கூடிய ஒரு சந்தேகம் காரணமாகும். இதில் அதாவது மொத்தசிலாக்களுக்கு, அஷரியாக்களுக்கு, மாத்ருதியாக்களுக்கு இவர்களுக்கெல்லாம் வந்த சுபகத்து வந்து வேறு, மௌலவி பிஜியர்களுக்கு வந்த சுபகத்து வேறு. விளங்கிட்டா, அவங்களுக்கு வந்த சுபகத்து என்ன தெரியுமா, அதாவது இந்த என்ன டவுட் வந்து என்னன்னு சொன்னால், அவங்க முதலாவது செஞ்ச வேலை அல்லாஹ் இறங்கி வருகிறான் என்று சொன்ன உடனேயே இறங்கி வருதலை படைப்போடு ஒப்பிட்டது. இறங்கி வருதல் படைப்போடு ஒப்பிட்டாங்க. படைப்போடு ஒப்பிட்ட என்ன, அதாவது அவங்க ஃபர்ரூமின தஷ்பி இல தஷ்பி, அவங்க வந்து என்ன அதாவது இல தாத்தீல், அவர்கள் வந்து இறைவன் இறங்கி வருகிறான், மனிதன் இறங்கி வரான், அவங்களோட உள்ளத்தில் என்ன உண்டாகும் சிந்தனை இயல்பில், அப்போ இறங்கி வந்தால் மேலுக்கு காலி ஆயிரும், மேலுக்கு என்ன செஞ்ச அரசு காலி ஆயிரும். இந்த முதலாவது அவங்க செஞ்ச வேலை படைப்போட இறைவன் ஒப்பிட்டுட்டாங்க. ஏன், நம்ம மேல்மாடிந்து கீழ் மாடிக்கு வந்தால் காலியாகிற என்ற சிந்தனை வந்து படைப்புக்குள்ள ஒரு அம்சம், இப்படித்தான் இறைவனுக்கு இருக்கும் என்றது எங்களுக்கு தெரியாது. அப்போ முதலாவது இறைவனை படைப்பை ஒப்பிட்டாச்சு, ஒப்பிட்ட உடனே முதலாவது செய்ய வேண்டிய என்ன, இறங்கி வர மாட்டான், இறங்கி வர மாட்டான், நெருங்கி வருகிறான் அப்படின்ற ஒரு விளக்கத்தை சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு என்ன செய்யறாங்க, ஆளாகிறாங்க. ஆனா எங்களுடைய நம்பிக்கை என்னடா, அல்லாஹ்வு தஆலா அர்ஷின் மீது இருக்கிறானா, அர்ஷின் மீது இருக்கிறான். அல்லாஹ் முதலாம் வனத்துக்கு இறங்கி வரா, முதலாம் வனத்துக்கு இறங்கி வரா. ஏன் நீங்க ரெண்டை எப்படி ஏற்றுக்கொள்வீங்க, ஒன்று கொண்டு முரண் இல்லை, முரண் இல்லை. ஏன் முரண் இல்லைன்னா, மனிதனை வச்சு மனிதனை முடிவெடுக்கலாம், படைப்பை வச்சு படைப்பை முடிவெடுக்கலாம், படைப்பை வச்சு இறைவனை என்ன செய்யலாது முடிவெடுக்கல, இறைவன் அரசுல இருந்து கொண்டும் முதலாம் வனத்துக்கு வருவதற்கான ஆற்றல் அவனுக்கு இருக்கலாம், அது எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு என்ன தெரியாது, ஏன்னா இறைவனை ஒப்பிடுவதற்கு எதுவுமே இல்லை, இறைவனை இன்னொண்டோடு ஒப்பிடுவதற்கு எதுவுமே இல்லை. ஒன்றை விளங்கப்படுத்துறதாக இருந்தால் இன்னொட வச்சு தான் விளங்கப்படுத்தணும், ஒன்றை விளங்கப்படுத்தினடா போ என்னது வெள்ளை வெள்ளையண்டா எப்படி இருக்கும்னு கேட்டால் இன்னொரு வெள்ளையை காட்டி தான் என்ன செய்யணும், இது இப்படி இந்த புறா அந்த வெள்ளை புறா பார்த்திங்களா, அது மாதிரி தான் இருக்கும்னு விளங்கப்படுத்தலாம். இறைவன் விஷயத்த அவனுக்கு என்னது உதாரணம் இல்லை, உதாரணம் இல்லாத ஒருவன் அப்படி சொன்னால் அப்படியே ஏற்றுக்கொள்றதான் முற. அதனால் இமாம் ஷாஃபி என்ன சொல்கிறான், அல்லாஹ்வு தஆலா முதலாம் வானத்துக்கு இறங்கி வருகிறான், அது அவன் நாடுகின்ற அமைப்பிலே வருகிறான்.